அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. நாகப்பா எப்படி கொல்லப்பட்டார்? நாகப்பாவை ஏன் வீரப்பன் கடத்தணும்? பெருமதிப்பிற்குரிய பெரியவர் ராஜ்குமார் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு முன்பாகவே நாகப்பாவை அழைத்துச் செல்ல ஒரு திட்டம் இருந்தது. ஒரு மனிதனுக்கு 32 தோட்டாக்கள் பாஞ்சுதான் உயிரை போக்கணுமா? வீரப்பன் அடித்தால் ஒரு தோட்டா போதுமே. அது திரிநாட்திரியாக இருக்கட்டும், ஏன் மேக்கியம் ரங்கசாமியை இவர்களே வதம் செய்கிற போது ஒரே ஒரு தோட்டா தானே பயன்படுத்தப்பட்டது. நாகப்பாவை அழைத்து சென்று ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களையும் பெருமதிப்பிற்குரிய பெரும்போராளி அண்ணன் மணிகண்டன் அவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். தமிழ் தேசிய மீட்சிப் படையினுடைய தலைவர் முத்துக்குமாருக்கு வந்த ஆடியோ கேசட்ல என்ன மாதிரி ஆடியோவை வீரப்பன் சொல்லியிருந்தார் நீங்க கேட்டீங்க? மொத்தம் 13 நிமிடங்கள் பேசிய அந்த ஒளிநாடாவை பெரும் போராளி அண்ணன் முத்துக்குமார் அன்றைக்கு கர்நாடக முதலமைச்சரான எஸ்எம் கிருஷ்ணாவிடம் ஒரு ஒளிப்பேலை அனுப்பியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இன்றைக்கு வரை அந்த அரசு அதை வெளியிடவில்லை. இவர் பட்டினியா இருந்தால் நிச்சயம் அங்கிருந்த வீரப்பனாரும் பட்டினியாகத்தான் இருந்திருப்பார். அல்லது வீரப்பனார் சாப்பிட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த சாப்பாடை நாகப்பா அவர்கள் சாப்பிட்டுப்பார்கள். தனிப்பட்ட ரீதியில் நாகப்பாவிற்கு உணவு கொடுக்கவில்லை என்று அந்த நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக பொய்யாகத்தான் இருக்கலாம். இந்த ராஜ்குமார் கடத்தலின் போது ஒரு நாகப்பா பக்கத்தில் இருந்தார். இந்த நாகப்பா ஒருத்தர், அந்த நாகப்பா வேற, இந்த நாகப்பா வேற. ஆமா, அதாவது திரைப்படத்துறையிலே இணை இயக்குநராக பணி செய்தவர். காலையில் அவர் குளிர்காஞ்சிட்டு ஒரு பாறை மேலே குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பம் மூட்டு அவருக்கு பச்சை உடை மாட்டப்பட்டிருக்கிறது. காரணம், வெள்ளை உடையோ அல்லது வண்ண உடைகளோ மாட்டினால் நிச்சயமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் எதிரிகளுக்கு தெரிந்துவிடும் என்பதால் குழுவிலே இருக்கிறவர்களுக்கு என்ன உடை இருக்கிறதோ அந்த உடையை தான் நாகப்பாவிற்கு மாட்டியிருக்கிறார்கள். வீரப்பனுடைய கூட்டாளி தான் குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கிற கணக்கில் தான் அடிச்சது. பின்னாடி இருந்து அடிச்சிருக்காங்க. பல தோட்டாக்கள் பாய்ந்தது காரணமும் என்னன்னா, வீரப்பன் கும்பல் இங்கு தான் பதுங்கியிருக்கிறது, அடிச்சு விடுங்க, ஒட்டுமொத்தமாக அடிச்சு விட்டாங்க. நாகப்பாவை விடுதலை செய்வதற்கு பெருமதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் வந்து சொல்லி நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுங்கள், அப்பொழுதுதான் நாகப்பாவை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்று அவர் கருதியிருக்கிறார். முறைப்படி அதை செய்திருக்கலாம். இல்லை, வீரப்பன் வந்து ராஜ்குமார் அவர்களை எப்படி அழைத்து வந்தவரை, உங்க வார்த்தையிலே பதிவு பண்ற, அழைத்து வந்தவரை சரியாக விடுவித்தாரோ அதையே திரு நாகப்பா அவர்களுக்கும் செய்திருக்கலாம். இல்லை, அந்த கொலைக்கும் பெரியவர் வீரப்பனாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது திட்டமிட்டு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வீரப்பன் குறித்தான வரலாற்றை நம்மோடு பதிந்து கொண்டிருக்கும், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திரு முகில் வீரப்பன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு முகில் சார். வணக்கம். நிறைய வீரப்பன் வரலாற்றையும் அதே போல காடுகளில் என்ன நடந்தது, அதிரடி படையினரோடு மோதல் உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்ப்பது வந்து ஏற்கனவே ராஜ்குமார் கடத்தல் குறித்து நிறைய விஷயங்களை பதிந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக கர்நாடக முன்னாள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த நாகப்பா கடத்தல், 2002 அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். ராஜ்குமாரை கடத்திய பிறகு நாகப்பாவை 107 காட்டில் வச்சிருந்தார். அதற்கு பிறகு வீரப்பனால் கொல்லப்பட்டார் நாகப்பா அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்க ரெக்கார்ட் சொல்லுது. ஆனால் வந்து இதில் பல சந்தேகங்கள் சொல்கிறாங்க. கர்நாடக அதிரடி படையினரால் நாகப்பா கொல்லப்பட்டாரா, அல்லது தமிழ்நாடு அதிரடி படையினரால் கொல்லப்பட்டாரா, இல்லை வனவிலங்குகள் தாக்கப்பட்டு அவருடைய உடல் வந்து சிதைக்கப்பட்டிருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையில் நாகப்பா எப்படி கொல்லப்பட்டார், நாகப்பாவை ஏன் வீரப்பன் கடத்தணும், இதற்கான காரணத்தை சொல்லுங்கள், அங்கேருந்து தொடங்குவோம். நான் கோவை மத்திய சிறையிலே இருக்கிற பொழுது இந்த சம்பவங்கள் நடைபெற்றது. பெரும் மதிப்பிற்குரிய பெரிய போராளியான அண்ணன் முத்துக்குமார் அவர்களிடத்தில் ஒரு ஒளிப்பேழை வந்தது. அந்த ஒளிப்பேழையை நாங்கள் கேட்டோம், ஆடியோ கேஸ்ட்டு. அந்த ஒளிப்பேழையிலே பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் நாகப்பாவை சுட்டு வீழ்த்தியது யார், இதற்கு பின்னணி காரணம் என்ன என்பதை மொத்தம் 13 நிமிடங்கள் பேசிய அந்த ஒளிநாடாவை பெரும் போராளி அண்ணன் முத்துக்குமார் எங்களிடத்திலே காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நான் அந்த கருத்தியினுடைய அடிப்படையில் தான் நான் பேச துவங்குகிறேன். சரி. பொதுவாகவே நாகப்பா என்பது ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருத்தர். அப்பொழுது மைசூர் மாவட்டமாக இருந்து சாம்ராஜ் நகர் வட்டமாக இருந்த கொள்ளைகால் அருகிலே இருக்கிற காமகரே என்கிற ஊரிலே இவர் பிறந்தவர். இவர் ஐக்கிய ஜனதா தளத்தில் மிக கடுமையாக போராடி பல வெற்றிகளையும் அந்த தொகுதியிலே பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களமாடிய கட்சி காங்கிரஸ்.
நான் சொல்வது 1984, 1985, 1986 பகுதிகளில் நடைபெற்ற அந்த தேர்தல்களில் வீரப்பனாருக்கு சொந்தமாக கருதப்படக்கூடிய உறவினர்கள் என்று கருதப்படக்கூடிய பல கிராமங்கள் அங்கே இருக்கிறது. எடுத்துக்காட்டாக செங்கப்பாடி கோபிநாத்தம் மட்டுமல்ல, மாதேஸ்வரன் மலைக்கு கீழே இருக்கிற பகுதிகள் நிறைய கிராமங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த கிராமங்களில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து வளர்ப்பு எடுப்பது வழக்கமாகவே வீரப்பனாருடைய ஊருக்கும் மாதேஸ்வரம் மலைக்கு கீழே இருக்கிற பல கிராமங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகையால் மார்டல்லி என்கிற மிகப்பெரிய ஒரு கிராமம், அந்த மார்டல்லி கிராமத்திலே தான் ஒரு கட்டத்தில் கூட்டுறவு வங்கியை சூறையாடுவதற்காக திட்டமிட்டிருந்த காலகட்டம் அது. அப்போ காட்டுக்குள்ளே இருக்காரா வீரப்பன், இல்லை வெளியில் காட்டுக்குள்ளே இருந்த காலகட்டம். ஏன்னா 84, 87 அந்த சமயத்தில் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட நெருங்கிய உறவினர்கள், அந்த உறவினர்கள் அடிப்படையிலும் அதே மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது அதற்கான தீர்வுகளை காண்பதற்கு பஞ்சாயத்து கூட்டுவதற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களைத்தான் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் தங்கவேலு மாதையன் அந்த வதம் செய்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து விட்டார் என்பதைத்தான் அந்த பகுதி மக்கள் கருதினார்கள். காரணம் இந்த தங்கவேலு மாதையன் இருவருமே கோட்டையூர் பங்காளிகள், அவர்கள் சொல்வதை அந்த ஊரே கேட்கும். வெளியில் பஞ்சாயத்து பண்ணவே வருவார் வீரப்பன். ஆமாம், அந்த சமயத்தில் வீரப்பன் அவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவே தேடக்கூடிய ஒரு நபராகலாம் ஒன்றும் இல்லை கருதலை. என்ன என்ன காரணம்னா, தங்கவேலு மாதையனை அவர்கள் வதம் செய்ததற்கு பிறகு இவ்வளோ பெரிய மனிதர்களை அவன் போட்டுட்டான், அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்லி பயந்த காலகட்டம் அது. ஆகையால் இவர் பஞ்சாயத்து பண்ணலாம், அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மக்கள் நிறைய பேர். அந்த அடிப்படையில் இவர் கிராமங்கள் தோறும் போய் காங்கிரஸுக்கு வாக்கு கேட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த நடைபெற்ற தேர்தலில் 76% வாக்குகளை அதிகமாக பெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக சொன்னார்கள். அதிலே ஐக்கிய ஜனதாதளம் தோல்வி இருக்கிறது. அங்குதான் இந்த மதிப்பிற்குரிய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், கர்நாடக அமைச்சர் நாகப்பாவுக்கு பெரும் கோபம் ஏற்படுகிறது. அப்பொழுது காலங்கள் கடந்த பிறகு 1989-90களில் டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த வன இலாகாவுக்கு வருகிற போது வீரப்பனை எப்படியாவது சுட்டு வீழ்த்திவிட வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார் நாகப்பா. அந்த அடிப்படையில் கோட்டையூர் பங்காளிகளான ஐயந்துரை, ஐயனன், தனபாலு, முத்துக்குமார் போன்றவர்களிடம் துமுக்கிகளை கொடுத்து எப்படியாவது அவனை சுட்டி வீழ்த்து விடுங்கள் என்று இந்த நாகப்பா அவர்கள்தான் அந்த பங்காளிகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். அங்கே பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களுக்கு அந்த செய்தி கிடைத்ததும் அங்கேயே அவர் வந்து ஒரு பெரிய கோபம் அடைகிறார். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு ஒன்றுதான். அவங்கள்ட்ட துமுக்கிகள் கொடுத்துருக்குறாங்க, நம்மளும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருதரப்புக்கும் யார் வேணாலும் யுத்தத்தை தொடங்கலாம், துப்பாக்கி தளவாடங்கள். ஆமாம், அந்த அடிப்படையில் முதன் முதலாக யுத்தத்தை தொடங்கியவர் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் வீரப்பனார் அவர்கள். தங்கவேலு மாதையனை வதம் செய்ததற்கு பிறகு 6 பங்காளிகளை வதம் செய்வது என்பது ரொம்ப எளிதான காரியம் அல்ல. ஆனால் அந்த வதங்களை பொறுத்தவரை எப்படி நடந்தது என்றால், நான் பங்காளிகளை கொல்ல மாட்டேன், இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், சாமி மீது சத்தியம் என்று அங்கே இருக்கிற சாமி மீது சத்தியம் பண்ணி விட்டு இருந்தேன். ஆனால் இவர் ஒரு கொலை கூட செய்யவில்லை. பின்னால் இருந்த குருநாதன், ஆசாரி குருநாதன், சேத்துக்குழி கோவிந்தன், வேவி வீரப்பன் சின்ன வயசு சிறுவர் மற்றும் பல பேர் முன்னிலையில் தான் அந்த கொலைகள் நடந்தது. அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி நாகப்பாவுக்கு ஏற்பட்டது. இப்படி தொடங்கிய அந்த வன்மம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அதற்கு பிறகு டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் ஒரு சாதாரண நிலை கூட எடுத்திருக்கலாம், வீரப்பனாரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம், அல்லது சுட்டு வீழ்த்தியிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருப்பதான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் டிஎஃப்ஓ சீனிவாசன் துமுக்கிகள் வைத்திருந்த போது கூட அது அதிரடி படைப்பை வந்து பறித்து சென்று விட்டதாக ஒரு தகவல். ஏன்னா வீரப்பனுக்கு ஆதரவாக இவன் செயல்பட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம் அவருடைய தங்கச்சியை மருந்து கடையிலே வேலைக்கு அமர்த்தியிருக்கிறார், பூதிப்படுகாவிலே தப்பிக்க வைத்திருக்கிறார். இப்படி போன்ற சம்பவங்களை நினைவுபடுத்தி அதிரடிப்படை வந்து அவரிடம் கொடுத்த துமுக்கிகளையே பறித்து கொண்டதாக சொன்னார்கள். ஆக இப்படி வளர்ந்த அந்த பகமை இவர் எப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் மனதிற்குள் நிறைய, அது மட்டும் இல்லை கல்குவாரிகள் அங்கே நிறைய இருக்கிறது. காமகரை பகுதிகளில் கர்நாடக பகுதியாக இருந்தாலும் காமகரை பகுதியை சுற்றி கல்குவாரிகள் நிறைய, அந்த முதலாளிகள் நிறைய பணங்கள் வீரப்பனாருக்கு கொடுத்துருக்கிறார்கள், செலவுக்காக கொடுத்துருக்கிறார்கள். இது எல்லாமே நாகப்பாவிற்கும் பிடிக்கவில்லை. சரி, ஆக நாகப்பாவுடைய உறவினர்களே அங்கே கல்குவாரிகளை நடத்தியிருக்கிறார்கள், அவர்களும் வீரப்பனருக்கு உதவியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இப்படி தொடங்கிய அந்த பிரச்சனைகள் தான் பின்னால் அவரை
அழைத்து கொள்ள செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த தேவை ஏற்பட்டது. சாம்ராஜ் நகர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய பண்ணை வீட்டிலிருந்து தான் வந்து இவரை நாகப்பாவை கடத்திட்டு போறது. ஆனால் இந்த கடத்தல் சம்பவத்திலும் சில சந்தேகங்களும் இருந்ததெல்லாம் சொல்றாங்க. அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்தே அவருடைய கடத்தல் சம்பவத்துக்கு யாரோ உதவி செய்ததெல்லாம் சொல்றாங்க. உண்மையா அதுல இல்லை? அதுல என்னன்னா, அந்த ஊருக்காரர்கள் வீரப்பனாருக்கு உளவு வேலை பார்த்தவர்கள் உண்டு. சரி, அந்த உளவு பார்த்தவர்கள் நாகப்பா வீட்டிலும் வேலை செய்திருக்கிறார்கள். ஆக ஒரு உழைப்பாளி எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். அவர்கள் வீட்டிலேயே வேலை செய்தவர் வீரப்பனாருக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் வந்து அவரை வேவு பார்த்து அவரை அழைத்துச் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதை ஒழிய அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த அழைத்துச் செல்கிற சம்பவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. பெருமதிப்பிற்குரிய பெரியவர் ராஜ்குமார் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு முன்பாகவே நாகப்பாவை அழைத்துச் செல்ல ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் ஏன் அதை கைகூடி வரவில்லை என்றால், அவர் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எப்படியாவது அவரை அழைத்து கொண்டு சென்று விடலாம் என்று காத்திருந்த பொழுது காவல்துறை எப்பொழுதுமே கூடவே பயணித்த காரணத்தால், சரி இதை நாம் செஞ்சோம்னா பல கொலைகளை செய்ய செஞ்சு தான் அவரை நம்ம அழைத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படும், இல்லை அதிலே கூட அவர் பலியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இப்போ அதை நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்லி அதை கிடப்பிலே போட்டு விட்டு அவர் ஆட்சியில் இல்லாத சமயத்தில் அவர் வந்து அவர் பதவி விலகிய சிறிது காலங்களிலேயே அவரை அழைத்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அழைத்தும் சென்றார்கள். ஒரு 10 வருட நெருப்பு அப்போ அவர் மேலே வந்து ஒரு பகை இருந்தது. ஏன்னா வீரப்பனை டார்கெட் பண்ணுறாரு வெளியிருந்து நாகப்பா அமைச்சராக இருக்கும் போதும் அவர் தோற்கும் போதும் எல்லா விஷயங்களையும் அவர் வீரப்பனை டார்கெட் பண்ணும்போது அவரை எப்படியாவது பழித்திருக்கணும்னு அவர் கடத்திட்டு போகணும்னு நினைச்சு. ஆமாம், அதுதான் அந்த வன்மம் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் நீங்கள் சொன்னதை போல 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த வன்மம் மனதிற்குள் இருந்தது. அதை சரியாக செய்து முடித்தார்கள். அதான் ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு நாகப்பாவை அதை டார்கெட் பண்ணி கடத்திட்டு போனது. அப்போ உங்கள் பார்வையில் கடத்தல், என் பார்வையிலே அழைத்து செல்வது. அழைத்து செல்வது, ஆமாம். நாகப்பாவை ராஜ்குமார் அழைத்து சென்றதற்கு பிறகு 2000 ராஜ்குமாரை அழைத்து சென்றார்கள். 2002 ஆகஸ்ட் 25 அதிகாலை நேரங்களிலே பெருமதிப்பிற்குரிய அந்த விவசாயத்துறை முன்னாள் விவசாயத்துறை அமைச்சரான நாகப்பாவை அழைத்துச் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 106 நாட்கள் வனத்திற்குள் வைத்திருந்தார்கள். நாகப்பா கடத்தலில் ரொம்ப முக்கியமாக நிறைய சந்தேகங்கள் எழுது, அவருடைய இறப்பு சந்தேகங்கள். ரொம்ப அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, அவருக்கு வந்து உணவு கொடுக்காம நிறைய துன்புறுத்தினாங்க உள்ள வீரப்பன் அப்படியெல்லாம் செஞ்சாரு. நாகப்பா வந்து அவர் சுட்டு கொல்லப்பட்டார், 32 குண்டுகள் அவருடைய உடலில் பாயப்பட்டது அப்படின்னு எல்லாம் தகவல்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த 107-108 நாட்கள் நாகப்பாவை எப்படி வச்சிருந்தார் வீரப்பன், அந்த தகவல் ஏதேனும் தெரியுமா? அதாவது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியாகணும், எல்லாமே சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் யோசிச்சா ஒரு மனிதனுக்கு 32 தோட்டாக்கள் பாஞ்சு தான் உயிரை போக்கணுமா? நான் கேட்குறேன், வீரப்பன் அடித்தால் ஒரு தோட்டா போதுமே, அது திரிநாட்திரியாக இருக்கட்டும். ஏன் மேக்கியம் ரங்கசாமி இவர்களே வதம் செய்கிற போது ஒரே ஒரு தோட்டா தானே பயன்படுத்தப்பட்டது? யுத்தம் நடந்தால் தானே இவ்வளவு தோட்டாக்கள் வெளியேறும். ஒரு யுத்தம் அதுக்காக வந்து இறுதி பயணத்தின் போது நாங்கள் யுத்தம் தொடங்கினோம்னு சொல்லி ஆம்புலன்ஸில் சுட்ட தோட்டாக்கள் மாதிரி இல்லை இந்த சண்டை. இது உண்மையாக நடந்ததை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில், நான் கோவை மத்திய சிறையில் இருக்கிற போது எங்களுக்கு கிடைத்த உண்மையான தகவலின் அடிப்படையில் தான் நான் இதை பேச. தமிழ் தேசிய மீட்சி படையினுடைய தலைவர் முத்துக்குமாருக்கு வந்த ஆடியோ கேசட்டில் என்ன மாதிரி ஆடியோவை வீரப்பன் சொல்லியிருந்தார் நீங்கள் கேட்டீங்க? அதாவது இந்த நாகப்பாவை நாங்கள் அழைத்து சென்றதற்கு காரணமே ராஜ்குமாரை நாம் அழைத்து சென்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழர்களுக்காக வைக்கிற போது எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றாத இந்த அரசுகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்று கருதியதாகவும், அதன் அடிப்படையில் தான் நாகப்பாவை நாம் அழைத்து சென்றோம், பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம், இதுவரை எதுவும் நடக்கவில்லை. எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், எங்களது தமிழர் தேசிய மீட்சி பணியுடைய பெரும் போராளியாக வெளி விவகாரத்துறை நன்கு கவனித்து உள் விவகாரத்தையும் சரியாக கவனித்த பெருமதிப்பிற்குரிய பெரும்போராளி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். அதே மாதிரி அண்ணன் எங்களையெல்லாம் வழி நடத்துகிற, இன்றும் எங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிற, ஒரு தமிழ் தேசிய அரசியலை தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்கள் பெல்காம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டங்களில் நாகப்பாவை அழைத்து சென்று ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளில் இதுவும் ஒன்று. அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களையும் பெருமதிப்பிற்குரிய பெரும்போராளி அண்ணன் மணிகண்டன் அவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இதில் இன்னொரு கோரிக்கையும் இருக்கிறது, தமிழ் தேசிய மீட்சிப்படை தலைவரான முத்துக்குமார் அவர்களையும் உடனடியாக இதில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ நீங்கள்லாம் கோவை சிறையில்? ஆமாம், கோவை சிறையில் இருக்கிறோம். அப்பொழுது மணிகண்டன் அவருடைய தந்தையார் அண்ணாமலை என்கிறவர் அண்மையில் தான் இறந்து போனார். இந்த நேரத்தில் அவருக்கு வீர வணக்கத்தை நான் செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்கிறார் உயர்நீதிமன்றத்தில்.
நாகப்பாவை கடத்தி வைத்துக் கொண்டுதான் என் மகனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கருதினால் அப்படிப்பட்ட விடுதலை என் மகனுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஆட்குனர் மனு தாக்கல் செய்து அண்ணன் மணிகண்டனை வெளியே கொண்டு வர முயற்சியை எடுத்து வெளிக்கொண்டு வந்தார்கள். இது வரலாறு. அவர்கள் வைத்திருந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த விடுதலை நடைபெறவில்லை. அதே போல அண்ணன் குலத்தூர் மணியண்ணன் அவர்களையும் விடுதலை செய்வதற்கான சட்டச்சிக்கல்கள் நிறைய இருக்கிறது என்று கர்நாடக அரசு கூறியிருந்தது. அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள்தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பதவி வகித்தவர். ஆக இப்படித்தான் அவரை அழைத்து கொண்டு சென்று விட்டு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகள் நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்றைக்கும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். உணவு கொடுக்கல சரியா அவருக்கு, அவர் டைரியிலே பதிவு பண்ணதா, நாகப்பா பதிவு பண்ண அந்த டைரி வந்து அவர் கொல்லப்பட்டு காட்டில் வீசப்பட்ட இடத்துல அந்த டைரி எல்லாம் அவருடைய குடும்பத்தினரால் எடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இவர்கள் திட்டமிட்டு கட்டவிழ்த்துப்பட்ட கட்டுக்கதைகள். இது ஒரு பெரிய திரைக்கதை. என்ன காரணம்னு சொன்னால், தினந்தோறும் நாட்குறிப்பு எழுதுகிறவர்களுக்கு இங்கிருந்து நாட்குறிப்பு ஏடு வந்திருக்கும் என்று முதலில் ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அங்கே நாட்குறிப்பு எழுதுவதற்கு அவருக்கு கால அவகாசம் இருந்ததா என்பது எமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். எந்த நேரத்திலும் எமக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு மனநிலை அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்தார் காலம் அது. ஆகையால் நாட்குறிப்பு கூட எழுதியிருக்கலாம், அல்லது வீரப்பனார் கூட நாட்குறிப்பை வாங்கி கொடுத்திருக்கலாம், தவறில்லை. நாட்குறிப்பை பதிவு செய்திருக்கலாம், ஆனால் அந்த பதிவிலே உணவுகள் சரியாக கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தால் அது கூட உண்மையாக இருந்திருக்கலாம். காரணம், செங்கிடி காட்டு பகுதி, அவர் இருந்த வனப்பகுதி, அது கர்நாடக எல்லை, தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு செங்கிடி வனப்பகுதி. அந்த வனப்பகுதி வந்து ஒரு பெரிய அடர்ந்த வனப்பகுதி என்று கூறிவிட முடியாது. உணவுகள் சமைப்பதற்கான காலச்சூழல் அங்கே உருவாகாமல் இருந்திருக்கலாம், அது பனிக்காலம். ஒருவேளை அங்கே செம்புளிச்சா மரங்கள் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம், ஆகையால் புகை தெரியாத சமையலை சமைக்காமல் இருந்திருக்கலாம். ஆகையால் ஒவ்வொரு முறை உணவு கொடுப்பது என்பது நடைபெறாமல் கூட போயிருக்கலாம். அவர்களும் இவர் பட்டினியாக இருந்தால் நிச்சயம் அங்கிருந்த வீரப்பனாரும் பட்டினியாகத்தான் இருந்திருப்பார். அல்லது வீரப்பனார் சாப்பிட்டிருந்தால் நிச்சயமாக அந்த சாப்பாடை நாகப்பா அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள். அது தனிப்பட்ட ரீதியில் நாகப்பாவிற்கு உணவு கொடுக்கவில்லை என்று அந்த நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் அது வந்து நிச்சயமாக பொய்யாகத்தான் இருக்கலாம். ஆகையால் இது திட்டமிட்டு அதிரடிப்படையை கூட இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கலாம், அல்லது அந்த திரைக்கதையை சரியாக எழுதியிருக்கலாம். இந்த ராஜ்குமார் கடத்தலின் போது ஒரு நாகப்பா பக்கத்தில் இருந்தார், இந்த நாகப்பா ஒருத்தர். ஆனால் இந்த வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் அந்த வித்தியாசம் தெரியணும், அதுக்கான தெளிவை நான் உங்ககிட்ட பெறணும்னு நினச்சேன். அந்த நாகப்பா வேறு, இந்த நாகப்பா வேறு. ஆமாம். அதாவது திரைப்படத்துறையிலே இணை இயக்குநராக பணி செய்தவர் ராஜ்குமாருடைய உதவியாளராக இருந்தவர் அந்த நாகப்பா. சரி. அவர் ராஜ்குமார் ஐயா கூட அழைத்து சென்றதிலே முக்கியமான ஒரு நபர். அவர் வந்து வேற நாகப்பா, அவர் ஒரு உதவி இயக்குனர். சரி. ஆனால் இந்த நாகப்பா என்பவர் அந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், அது முன்னாள் சுகாதார விவசாயத்துறை அமைச்சர், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் நாகப்பா. இவர் வந்து இவர் அழகா பளபளப்பா இருப்பார், அவர் கருப்பா அழகா இருப்பார், அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இல்ல. இதுல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உண்மையிலேயே நாகப்பாவை யார் தான் கொன்னது? நாகப்பாவை கொன்னது ஒரு தேதி, அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டதுன்னு ஒரு தேதி, ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் இடையில நடந்தது, அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த தேதி இந்த நாளில் தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், வீரப்பனால் சுட்டுக் கொல்லப்பட்டார்ன்ற ஒரு தகவலையும் பதிவு பண்ணாங்க. நடந்தது என்ன? அந்த 107 நாளுக்கு பிறகு அவர் எப்படி வெளியே வந்தார் காட்டுக்குள்ளார? அந்த செங்கேரி பகுதிகள் என்ற ஒரு இடத்துல தான் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்திகள் இப்போவும் ரெக்கார்ட் பதிவாயிருக்குது. உண்மையில் என்ன நடந்துச்சு? பெருமதிப்பிற்குரிய நாகப்பா அவர்கள் நீண்ட தொலைவு நடக்க முடியாத நபராக வனத்திற்குள் இருந்திருக்கிறார். ஆகையால் நீண்ட தொலைவு அழைத்து செல்ல முடியவில்லை அவர்களால். அதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா பெருமதிப்பிற்குரிய ராஜ்குமாரை நாங்கள் அழைத்து செல்கிற போது 13 பேர் 14 பேர் 15 பேர் இருந்தார்கள். அவரை தூக்க வேண்டிய இடத்திலே தூக்கியிருக்கிறார்கள், நடக்க வேண்டிய இடத்திலே நடக்க விட்டிருக்கிறார்கள், தங்கியும் சென்றிருக்கிறார்கள். ஆகையால் அது ஒரு பெரிய சுமையாக இல்லை. இன்னொன்று என்றால், அந்த பகுதி வந்து ஒரு சமமான ஒரு வனப்பகுதி, ஆகையால் அவர்கள் நடந்து செல்வதற்கு ஒரு ஏதுவான மலைப்பகுதி. ஆனால் நாகப்பாவை அழைத்து சென்ற விதம் பள்ளத்தாக்குகளும் மலைக்குன்றுகளும் நிறைந்த பகுதி. ஆகையால் இவரை நீண்ட தொலைவு அழைத்து செல்ல முடியாமல் தான் சிங்கிடி காட்டுக்களே அவர்கள் வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இங்கே வந்து பனிகாலம் அதிகமாக இருந்ததால் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அதிகாலையிலேயே இவர் குளிர் காய்வதற்காக நெருப்புகளை மூட்டி குளிர் காய வச்சது, அது வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாங்க. அது அன்னைக்குன்னு இல்லை, அது வழக்கமாக வச்சது. இது வந்து ஒரு இடத்துல தொடர்ந்து புகஞ்சிக்கிட்டே இருந்ததை அங்கே இருக்கிற பசவண்ணா என்கிற ஒரு ஆள் காட்டி, அது அதிரடிப்படைக்கு கைக்குலியாக இருந்த ஒரு நபர், அவர் தான் வந்து அதிரடிப்படைகிட்ட சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட? கர்நாடக அதிரடிப்படை இல்லை, தமிழ்நாடு அதிரடிப்படைகிட்ட தான் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து தமிழ்நாடு அதிரடிப்படைகிட்ட சொன்னதுக்கு பிறகு
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி என்னென்னு இன்றைக்கி போய் பார்த்துருவோம். எப்போதுமே வனத்திற்குள் அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை நுழையக்கூடிய நேரமே எப்படி 11 மணி 12 மணி ஆகிறோம் அவங்க உள்ளே வர்றதுக்கு எப்போதுமே. ஆனால் அன்றைக்கு மட்டும் காலையிலேயே 7 மணிக்கு அவர்கள் நுழைந்திருக்கிறார். அதிரடிப்படை காலையில் 11-12 மணிக்கு தான் உள்ளே வருவாங்க. உள்ளே வருவாங்க. ஆனால் அன்றைக்கு காலையில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் நுழைந்திருக்கிறார். ஆக இது திட்டமிட்டு ஒரு 3-4 நாட்கள் வேவு பார்க்கப்பட்டு தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் காலையில் அவர் குளிர்காஞ்சிட்டு ஒரு பாறை மேலே குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பம் மூட்டி அதில் உட்காந்துட்டு அவருக்கு பச்சை உடை மாட்டப்பட்டிருக்கிறது. காரணம் வெள்ளை உடையோ அல்லது வண்ண உடைகளோ மாட்டினால் நிச்சயமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் எதிரிகளுக்கு தெரிந்துவிடும் என்பதால் குழுவிலே இருக்கிறவர்களுக்கு என்ன உடை இருக்கிறதோ அந்த உடையை தான் நாகப்பாவிற்கு மாட்டியிருக்கிறார்கள். ஆகையால் அதரடிப்படை உள்ளே புகுந்து சுற்றி வளைக்கப்படுகிற போது, அதாவது அதற்கு முன்கூட்டியே பெரியவர் அவர்களும் சிறியவர் அவர்களும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். அது எப்படி அவரை விட்டுட்டு வீரப்பன் இல்லைன்னா அவரை அழைத்து செல்ல தூக்கி செல்ல முடியாது. இருப்பது 4 பேர் தான். ஓ, அவரை நீங்க வெளியே போயிடுங்கன்னு விட்டுட்டாங்களோ? அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதிரடிப்படை உள்ள புகுந்திருக்கு, உங்களை எங்களால காப்பாற்ற முடியாது, அதனால நாங்க வெளியில போறோம். ஓ, நாகப்பாவை வந்து விடுதலை செஞ்சுட்டாரு வீரப்பன். ஆமா, விடுதலை செஞ்சுட்டாங்க. விடுதலை செஞ்சு நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாறை இருந்து ஓய்வு எடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க சாயங்காலம் நீங்க நாங்க வர்றோம், சாயங்காலம் வருகிற போது நீங்க இருந்தீங்கன்னா நாங்க வெளியில கொண்டாந்து விட்டுறோம், அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லை, இங்கே அதிரடிப்படை எங்களையும் சுற்றி வளைச்சிருச்சு, இது ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, இதை ஆடியோ கேசட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் அந்த சமயத்தில் வந்து கர்நாடக முதலமைச்சராக இருந்த எஸ் எம் கிருஷ்ணாவுக்கும் 2 ஆடியோ கேசட்டுகள், அதாவது 6வது ஒலிப்பேலையும் 7வது ஒலிப்பேலையும் அவர்களுக்கு அனுப்பியதாக எங்களிடத்திலே சொன்னார். அதில் பதிவாயிருக்கா? ஆமாம், ரெண்டு பேருக்குமே ஒரே ஒலிப்பேலை தான். நாங்கள் வந்து நாகப்பாவை விடுதலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணோம். அதாவது அதிரடிப்படை சுற்றி அப்படி பேசலை. அதிரடிப்படை சுற்றி வளைக்கப்படுகிற போது இவர்கள் ஒலிப்பேலை பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அதற்கு முன்கூட்டியே அவர்கள் பேசிட்டார்கள். சரி, என்னன்னா எங்களால் நாங்கள் எந்த தொந்தரவும் அவரை பண்ணலை. நாங்கள் வந்து அதிரடிப்படை உள்ளே நுழைவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆகையால் இவரை நாங்கள் விட்டுவிட்டு செல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அதை ஆடியோவா பேசி நிச்சயமாக இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் விட்டுவிட்டோம். கொலை நடந்ததுக்கு பிறகு ஆடியோ வெளியிட்டு? ஆமா ஆமா, அதாவது 6வது வீடியோ கொலை நடப்பதற்கு முன்னால வெளியிட்டு எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு அனுப்பப்பட்டது. 7வது வீடியோ கொலை நடந்ததுக்கு அப்புறம் 6வது ஆடியோவில் என்ன பேசுனது? 6வது ஆடியோவில் தான் இந்த அதிரடிப்படை எங்களை சுற்றி வளைத்திருக்கிறது, ஆகையால் நாங்கள் இவரை இங்கிருந்து விட்டு செல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் விட்டு விட்டு செல்கிறோம், அவரை உயிருடனே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 6வது ஒலிப்பேலையில பேசி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு தண்ணில விளக்கம் கொடுத்தாகணும்ல, ஏன்னா ஒரு சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார். தமிழ் தேசிய மீட்சி படையினும் விடுதலை படையினும் ஒரு சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார். ஆமா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேல் ஆண்டவன் சாட்சியாக நான் எந்த கொலையையும் நான் செய்வதில்லை என்று அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதுதான் நடந்தது. சரி, அந்த அடிப்படையில் நாகப்பாவை விடுதலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்து விடுதலை செய்துவிட்டு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். இவர் பாறை மீது உட்கார்ந்து குளிர் காய்ந்த நிலையிலேயே அவர்கள் சென்ற ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் அந்த பாறையில் உட்கார்ந்து குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப அதிரடிப்படை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாடு அதிரடிப்படை. தமிழ்நாடு அதிரடிப்படை சுற்றி வளைக்கப்பட்டவர். அவங்க அடையாளம் கண்டிருக்கலாமே நாகப்பாவை. தெரியும் என்ன செய்யறான்னா, குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அடிச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா, வீரப்பனுடைய கூட்டாளி தான் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கிற கணக்கில் தான் அடிச்சது. இன்னொன்று, பல தோட்டாக்கள் பாய்ந்தது காரணமும் என்னன்னா, வீரப்பன் கும்பல் இங்கே தான் பதுங்கியிருக்கிறது, அடிச்சு விடுங்கன்னு ஒட்டுமொத்தமாக அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விடும் போது வீரப்பன் சேத்துக்குளிக்கு வந்தேன் எல்லார் மேலேயும் அந்த தோட்டாக்கள் பாஞ்சிருங்கிற கணக்கில் தான் அவங்க அடிச்சது. ஆனால் அங்கே இருந்தது அவர் ஒருவர் மட்டுமே. ஆகையால் தான் அவர் மீது கிட்டத்தட்ட 37 தோட்டாக்கள் பாய்ந்ததாக ஒரு தனிநபர் கமிஷன் அங்கே ஆரம்பித்தார். அது வைத்தியநாதன் தனிநபர் கமிஷன். அந்த வைத்தியநாதன் கமிஷன் தான் அவர்கள் அறிவித்தார்கள் 37 தோட்டாக்கள் அவர் மீது, உடம்புகள் மீது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நிச்சயமாக வீரப்பன் என்று தான் நினைத்திருப்பார். ஓ, அடையாளம் அப்புறம் கண்ட பிறகுதான் இது நாகப்பாவை. அது 3 நாட்களுக்கு பிறகுதான் அது அறிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன முதல்ல திட்டமிடுறாங்கன்னா, தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு முன்கூட்டியே ஒரு முன்னாள் அமைச்சர் கடத்தப்பட்டவர்ன்றது தெரிஞ்சிருச்சு. அவங்க அங்கேயே சுட்டு போட்டுட்டு போய் பார்த்துருக்காங்க. நாம் இன்னும் அமினிஸ்டா இருந்தோம்னா கம்முனு வந்துட்டாங்க. ஓ, எந்த இதுவும் காட்டிக்கல. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு இந்த பசவண்ணா என்கிற ஒரு நபரை சொல்கிறேனே, அவரின் மூலமாகத்தான் கர்நாடக அதிரடிப்படைக்கு தகவல் தெரிகிறது. இந்த மாதிரி நேற்று முந்தா நாள் வந்து அவரை வந்து தமிழ்நாடு அதிரடிப்படை வந்து சுற்றி வளைச்சி சுற்றுச்சு, அவர் காட்டுக்களை கடக்கிறாருன்னு அவர் தான் போய் சொல்லியிருக்கிறாரு. அவர் மகாதேவ சுவாமின்னு ஒருத்தர், இந்த பிரச்சனையிலே வந்து முக்கியமாக ஒரு பேசக்கூடியவர். அவர் ரஜினிகாந்தியிடம் பேசியதாக கூட எனக்கு தகவல் கிடைத்தது. மகாதேவ சுவாமி? ஆமாம். எதுக்குன்னா, நாகப்பாவை விடுதலை செய்வதற்கு பெரும் மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியிடம் வந்து சொல்லி, நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுங்கள், அப்பொழுதுதான் நாகப்பாவை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்று அவர் கருதியிருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அவர் பேசியிருப்பதாக என்னிடத்திலே அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் போய் ரஜினிகாந்தியிடம் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள்.
அந்த அடிப்படையில் எப்படியாவது விடுதலை செய்து விடுவார்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் அந்த மகாதேவ சுவாமிகள்லாம் காத்திருந்தார்கள். ஆனால் அதற்குள் விபரீதம் இப்படி ஆகி போனது. ஆனால் கர்நாடக அதிரடிப்படை மீதும் இவர்கள் பழியை போட்டுவிட முடியாது. சரி, அவர்கள் நாங்கள் தான் சுட்டோம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் சுடப்பட்ட இடம் வந்து முழுக்க கர்நாடக வனத்துறையினர் ரெண்டு அதிரடி படையினரும் கலந்துதான் எல்லா பகுதிக்கும் போவாங்கல்ல, இல்ல ஒரு ஒரு எல்லையை பிரிச்சுக்கிட்டாங்களா? எல்லை எல்லாம் பிரிக்கல, அவங்களுக்குலாம் அந்த ஒரு அது என்ன அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இருக்கும். அவங்களோட நம்ம என்ன போறது, நம்ம தான் சிறந்த காவல்துறை. அவங்க நினைக்கிறது, அவங்க என்ன சொல்றது, நம்ம தான் சிறந்த காவல். இவங்களுக்குள்ள ஒரு உள் போட்டி இருந்தது. எப்போதுமே தனித்தனியாகத்தான் போவார்கள். கூட்டு அதிரடிப்படை என்று பெயர் தானே ஒழிய அது தனித்தனியாகத்தான் அந்த குழுக்கள். ஆனால் நீங்க சொல்ற அந்த இன்ஃபார்மர் பசவண்ணாவா? பசவண்ணா. பசவண்ணான்றவர் வந்து ஏன் தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு இந்த தகவலை சொன்னாரு? இல்ல, அவர் என்னன்னா தமிழ்நாடு அதிரடிப்படை தான் அவரை கைக்குலியாக வைத்திருக்கிறது. ஓ, ஆகையால் தான் அவர் வந்து இங்கே சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அவருக்கு கர்நாடக அதிரடிப்படையில யாரையும் தெரியவில்லை போலும். இப்படித்தான் அந்த சம்பவம் நடந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் அவரு அதுக்கப்புறம் அங்க பதிவு சொல்லிட்டாரு. ஆமா, மாதிரி அவர் தமிழ்நாடு அதிரடிப்படை சுட்டுட்டாங்கன்னு. ஆமா, அதற்கு பிறகு போய் பார்த்ததுக்கு பிறகு அவர் எப்படின்னா மேல பச்சை உடைகள் மாட்டிட்டு உள்ள அவர் வெள்ளச்சட்டை போட்டுருங்க, ஊதா பேண்ட் வெள்ளச்சட்டை தான் போட்டுருந்துருக்காரு. ஆனா உள்ள பச்சை சட்டை போட்டு பச்சை பேண்ட் போட வச்சிருக்கிறாங்க குளிருக்காக. குளிரை பாதுகாப்பு, அவரை பாதுகாப்பதற்கு அவர் குளிர் தாங்கலை. அதுதான் இங்கே நடந்தது. அதற்கு பிறகு பச்சை உடைகளை கழட்டி விட்டு இவர்கள் அந்த வெள்ளை வன ஊதா உடைகளை ஆடைகளையே காட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இது வந்து 2002 ஆகஸ்ட் 25 கடத்தப்பட்ட அல்லது அழைத்து செல்லப்பட்ட அவர் 2002 டிசம்பர் 5 மரணமுற்றார் என்பதுதான் உண்மை. 3 நாட்களுக்கு பிறகு டிசம்பர் 8 அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டதாக அறிவித்தார்கள். நாங்கள்லாம் அப்பொழுது சிறையிலே இதை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாகப்பா கடத்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அந்த சந்தேகங்கள் வந்து ஏறக்குறைய அந்த கேஸ் அப்படியே முடிவு பெற்றதுல வீரப்பன் மேலேயே அந்த பழி சுமத்தப்பட்டது. ஆமாம், இவர்களுக்கு வேலையாக தானே, இவர்களுக்கு வேலையே அந்த அட்டுழிய படைகளுக்கு வேலையே இவர்களே சுட்டுவிட்டு வீரப்பனார் மீது பழி சுமத்துவது தானே, இதைத்தானே செய்து கொண்டிருந்தார்கள். ஆக நாகப்பா கொலையிலும் அதுதான் நடந்தது. திட்டமிட்டு தமிழ்நாடு அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை தான் அந்த பெருமதிப்பிற்குரிய பெரியவர் நாகப்பாவை சுட்டு வீழ்த்தினார்களே ஒழிய எந்த காலகட்டத்திலும் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் வீரப்பனார் அவர்கள் அதை துளியளவும் கூட அதில் சம்பந்தம் இல்லை. அவர்கள் ஆணித்தரமாக சத்தியமணி சொல்லுவார்கள். ஏன்னா அவங்க செய்த வதங்களில் உண்மையாகவே பேசியிருக்கிறார். நான் தான் செய்தேன் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் பல வதங்களில். இந்த கொலையை அவர் வதம் என்று அறிவித்து விட்டு போயிருக்கலாம், ஆனால் அதற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று அன்றைக்கு கர்நாடக முதலமைச்சரான SM கிருஷ்ணாவிடம் ஒரு ஒலிப்பேலை அனுப்பியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இன்றைக்கு வரை அந்த அரசு அதை வெளியிடவில்லை, அதை ரகசியம் காத்து வைத்திருக்கிறார்கள். அதை வெளியிட வேண்டியதானே கர்நாடக அரசு. ஏற்கனவே ஒரு பகை இருந்திருக்கு வீரப்பனோடு இவருக்கு, நாகப்பாவுக்கு இருந்திருக்கு. ஆமாம், நாகப்பாவுக்கும் வீரப்பனை தீர்த்து கட்டணுன்ற ஒரு ஒரு துணியில தான் இருந்திருக்காரு. அப்படின்னும் போது நாகப்பா விஷயத்துல கொஞ்சம் அதிரடியாக நடந்து கொண்டார் வீரப்பன் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது சில தகவல். இல்ல, அப்படியெல்லாம் எப்போதுமே அவர் மனிதநேயம் மிக்கவர். நீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் பகையா இருக்கட்டும், பகையா இருந்தாலும் பக்கத்துல வச்சு உண்மையை உணர்த்துவார். நான் ஒன்னு கேட்கிறேன், டிஎஸ்பி சிதம்பரம் மற்றும் 3 அவர்கள் அழைத்து செல்கிற போது ஒரு போலீஸ் அதிகாரி தானே, வன்மம் இருந்திருக்குமா இல்லையா? ஏன் அப்ப அவங்கள மட்டும் உயிரோட விட்டுட்டு போனாங்க? நினச்சிருந்தா வீரப்பனார் கோபம் அடைந்து அவர்களையும் வதம் செய்திருக்கலாம் தானே. அப்படி அல்ல, மனிதநேயம் அவருக்குள்ளும் புதைந்து கிடந்தது. அது அப்பப்போ வெளிப்பட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் நாகப்பாவை அவர்கள் எந்த விதமான துன்புறுத்தலும் செய்யவில்லை. முறையாக எப்படி பெருமதிப்பிற்குரிய ராஜ்குமார் அவர்களை ஒரு அழைத்த விருந்தாளியாக வைத்திருந்து உடல் சுகத்தோடு வெளியே அனுப்பினார்களோ அதை போல அனுப்பி வைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் 106 வனத்திற்கு வைத்திருந்தார்கள். முறைப்படி அதை செய்திருக்கலாம் இல்ல? வீரப்பன் வந்து ராஜ்குமார் அவர்களை எப்படி விடுவித்தாரோ, விடுதலை செய்தாரோ, அழைத்து வந்தவரை, உங்க வார்த்தையிலே பதிவு பண்ற, அழைத்து வந்தவரை சரியாக விடுவித்தாரோ, அதையே திரு நாகப்பா அவர்களுக்கும் செய்திருக்கலாம் இல்ல? அவர் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தான் சொன்னாங்களே, அண்ணன் குலத்தூர்மணியனை, மணிகண்டனை, முத்துக்குமாரை போன்றவர்களை விடுதலை செய்யுங்கள், கோரிக்கை வச்சது, கோரிக்கை வச்சாங்க, நான் உடனடியாக விடுதலை செய்கிறேன் என்று தான் சொன்னார்கள். ஆனால் அதிலே சட்ட சிக்கல்கள் இருக்கிறது என்று இவர்கள் நாட்களை தள்ளி போட்டார்கள், கடத்தினார்கள். இன்னொன்று என்னென்ன தெரியுமா, ஆளும் வர்க்கமாக அன்னைக்கு இருந்திருந்தா அந்த சம்பவங்களை உடனடியாக பேசி முடித்து நாகப்பாவை அவர்கள் அவர்களே அழைத்து வந்திருப்பார்கள். ஓ, எதிர்கட்சின்றதுனால அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல கர்நாடக அரசு. ஆமாம், எதிர்கட்சி என்பதால் அன்னைக்கு அவர்கள் பெருசாக அவங்க எடுத்துக்காதனுடைய விளைவு தான் நாகப்பா அந்த படுகொலை திட்டமிட்டு
தமிழ்நாடு அட்டுழிய படையால் அரங்கேறியது. நாகப்பாவினுடைய உடல் வந்து எடுக்கப்படும் போது நிறைய வனவிலங்குகளால் கூட சிதைக்கப்பட்டிருந்ததுன்னாங்க. தமிழக அதிரடி படையினரால் சுடப்பட்டதுன்றது நீங்க பதிவு பண்றீங்க. இப்படி விலங்குகளால் அவருடைய உடல் சிதைக்கப்பட்டதுன்றது அது எப்படி நடந்திருக்கும்? 2002 டிசம்பர் 5 அதிகாலையில் ஒரு 5:30 அவர் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். அதற்கு பிறகு டிசம்பர் 8 தான் அவர் உடல் கண்டெடுக்கப்படுகிறது. இந்த 3 நாட்களுக்குள் அவருடைய உடம்பு நிச்சயமாக பருத்திருக்கும். சரி. ஆக அங்கே இருக்கிற காட்டு பன்றிகள் நிச்சயமாக அவரை முகர்ந்திருக்கும். அந்த விலங்குகளுக்கு அது தீனியாக பயன்பட்டிருக்கும். முதத்தை நிச்சயமாக சிதைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 100,000+ உயிரினங்கள் வனத்திற்குள் வாழ்கிறது. அந்த அடிப்படையில் அவருடைய முகத்தை சிதைப்பதற்கு அங்கே இருக்கிற விலங்குகள் சிதைத்திருக்கலாம். முகத்தை சிதைத்ததாக சொன்னார்கள். அந்த விசாரணை கமிஷனில் முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொன்னார்கள். அது விலங்குகள் சிதைத்திருக்கிறது. நாகப்பா கடத்தல், வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறை பேசும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்க? அந்த ஒரு சம்பவம் நடத்தப்பட்டிருக்குது. அங்கே அவர் காட்டுக்குள்ளே போனவர் அவர் கொலை செய்யப்பட்டு ஒரு உடலாக தான், அவர் ஒரு பூத உடல் தான் வெளியே வந்தது அப்படின்னும் போது நீங்கள் எப்படி உணர்றீங்க? அதாவது எதிரிகளுக்கு கூட அல்லது துரோகிகளுக்கு கூட நான் எப்படி என்பதை அன்பாக அழகாக பேசி புரிய வைக்கிற பெரும் தன்மை பெரிய ஒரு வீரப்பனாருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் நாகப்பா அவர்கள் செய்த தவறை நிச்சயமாக அந்த 106 நாட்களுக்குள் உணர்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்று நிச்சயமாக விட்கி தலை குனிந்திருப்பார்கள். நாகப்பா நினைச்சிருப்பார், கண்டிப்பாக நினைச்சிருப்பார், உறுதியாக நினைச்சிருப்பார். ஆக அந்த அடிப்படையில் நாகப்பா என்கிற ஒரு மகத்தான மனிதரை அல்லது அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் பல்வேறு அந்த மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிச்சயமாக அவர் செய்திருக்கக்கூடும், செய்திருப்பார், செய்ய வேண்டிய காலம் இருந்திருக்கும், காத்திருப்பார். அப்பேற்பட்ட ஒரு மனிதரை திட்டமிட்டு இந்த அட்டூழியப்படை அவரை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அவருடைய இறப்பு நாங்கள் சிறையில் இருக்கிற போது எங்களை எல்லாம் சிறிதளவு காயப்படுத்தியது. காரணம், சத்தியம் செய்துவிட்டு இப்படி ஒரு கொலையை நடந்திருக்கிறதே என்று நாங்கள் ஆய்வு செய்த போதுதான் உண்மை அதுவல்ல. நீங்களே வீரப்பனை தவறாதான் உணர்ந்தீங்க? ஆமாம், உணர்ந்தோம். அதுக்கப்புறம் ஒளிப்பேலை வந்தது. அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் ஒரு தகவல் அனுப்பினார்கள், ஏன் இதை செய்தீர்கள் என்று தகவல் கொடுத்து அனுப்பினார்கள். அது ரகசியமாக்கப்பட்டது, நான் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை. அதற்கு பிறகு பெரியவர் அவர்கள் அங்கிருந்து ஒரு ஒளிப்பேலையை அனுப்பி அதை எங்களை எல்லாம் கேட்க வைத்தார்கள். நாங்கள் கேட்டோம். அந்த அடிப்படையில் அந்த கொலைக்கும் பெரியவர் வீரப்பனாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது திட்டமிட்டு தமிழ்நாடு அதிரடிப்படை செய்த படுகொலை என்று ஆணித்தரமாக என்னால் கூற முடியும். வீரப்பனால் கடத்தப்பட்ட ராஜ்குமார் நாகப்பா, இது வந்து ரொம்ப பேசு பொருளானது. இதில் நாகப்பா முன்னாள் அமைச்சர், கர்நாடக முன்னாள் அமைச்சருடைய கடத்தல், அவர் கடத்தி 107 நாட்கள் காட்டில் இருந்து வெளியே வந்தது, அவர் வந்து கொல்லப்பட்டு தான் வெளியே வந்தார். இந்த சம்பவத்தில் வீரப்பன் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு வந்து அரசாங்கத்தினால், கர்நாடக அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்தால் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் ஒரு வரலாறு சொல்லியிருக்கீங்க, இதை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு முகில் சார். நன்றி, வணக்கம்.